ஹாய்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லாச்சு இல்லை பார்த்தோங்களேன் ரியா என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி கிளாஸ் இல்லையா விளையாடிட்டுருக்கீங்க ஆமாம்மா இன்னைக்கு க்ளாஸ் இல்லைம்மா அம்மா ஏம்மா ரொம்ப நல்லா வீடியோ போடவே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க அதுவாம்மா நம்ம புது வீடு கட்டுறோம் அது கொஞ்சம் வேலையாக இருக்குடா அதனால் கொஞ்சம் பிஸியாக அம்மா சரி இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யலாம் ஸ்வீட் செய்கிறோம் ஓகேவா ஓகேம்மா ஓகேம்மா செய்யம்மா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம் மைதா மாவு கையில் ஊட்டாமல் இருக்கும் நல்லா கலரு விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க நல்ல சாஃப்டாக இருக்குது இதான் அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம சுகர் சிரப் செய்யலாம் ஓகேவா அதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் சக்கரை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஓகேவா ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விருப்பப்பட்டவங்க இதில் கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் லெமன் பிழியில நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதில் கொஞ்சோண்டு லெமன் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சக்கரை தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாகுப்பதெல்லாம் வேண்டாம் சும்மா சக்கரை கரைஞ்சி கொதிச்சாவே போதும் இது கொதிச்சிகிட்டே இருக்கட்டும் நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லையா மாவு அதை எடுத்து குட்டியாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம் கொஞ்சோண்டு மாவு போட்டுட்டு அதில் நம்ம பிசைஞ்ச மாவை பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் மாவு நிறைய பிசைஞ்சிட்டேன் அதை என்ன பண்ணுறேன்னா சப்பாத்தி மாதிரி தீத்திக்கலாம் நல்லா திக்கோங்க நல்லா பெருசா அம்மா அம்மா ஸ்வீட் செஞ்சிட்டிங்களாம்மா நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறோம்மா செஞ்சிட்டு சொல்கிறீங்களாம்மா சரிடா சரிடா செஞ்சிட்ருக்கேன் வெயிட் பண்ணுங்க ஓகேவா அமைதியாக விளையாடிட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி தீத்தந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மைதா மாவை தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக பொறுமையாக ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப பெருசாக போட்டுட்டேன் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் அதே போல் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஓகேவா கை பார்த்து கட் பண்ணுங்க கட் பண்ணியாச்சா இப்போது பாருங்க மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் லேயர் லேயராக இருக்கும் இந்த சுகர் சிரப்பை இறக்கி வச்சுட்டு நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஓகேவா ஒரு வானில் வச்சுட்டு அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காய்ட்டும் நல்லா இப்போது நம்ம செஞ்சோம் இல்லையா அதை வந்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஜாக்கிரதையாக செய்யுங்க எண்ணெய் கையில் பட்டுற போகுது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் ஓகேவா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா சுகர் சிரப் அதில் போட்டுக்கு போகிறோம் ஓகேவா எடுத்து அதில் போட்டுக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இதை நீங்கள் சுகர் சிரப்பில் போடாமல் அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக கிறிஸ்பியாக நல்லாவும் இருக்கும் ஸ்வீட்டாக வேணான்றவங்க இதை இப்படியாவும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இல்லை ஸ்வீட் வேணுன்னா நீங்கள் இதை வந்து சுகர் சிரப்பில் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் ஓகேவா அவ்வளோதான் குட்டீஸ் ரெடி இந்தாங்கண்ணா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அம்மா அம்மா சூப்பராக இருக்குமா பார்க்குறதுக்கு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் குட்டீஸ் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நாங்கள் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகுது தப்பாக நினச்சிக்காதீங்க குட்டீஸ் நாங்கள் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டெய்லியும் வீடியோ போடுவோம் ஓகேவா அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே குட்டீஸ் டேக் கேர் பாய்